நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகரான திரு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். ஸோ தலைவரின் ரசிகர்கள் சார்பாக முதல்ல அவருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவகார்த்திகேயனோட கரியர் ஸ்டார்டிங்லேருந்து இன்று வரையும் தலைவரோட தீவிர ரசிகராக தான் அவர் வந்து இருந்துட்டுருக்காரு. நிறைய இடங்களில் அதை வெளிக்காட்டவும் செய்கிறாரு. அவர் நிறைய இடங்களில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. தலைவர் ரஜினிகாந்த் தான் எனக்கு குருன்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் போலவே மிமிக்ரி பண்ணி காமிச்சிருக்காங்க. தலைவர் முன்னாடியே தலைவர் மாதிரி பேசி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். சமீபத்தில் கூட தலைவர் 169 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கும் பயங்கரமாக உற்சாகமாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். ஸோ தலைவரை வந்து எல்லாருக்குமே நிச்சயம் பிடிக்கும். தலைவரை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட தலைவரோட படம் வரும்போது முதல் நாள் முதல் காட்சிக்கு தியேட்டரில் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்க விஷயந்தான். சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, தலைவர் இல்லைன்னா எனக்கு சினிமா அப்படின்னு ஒன்று இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது, நான் சினிமாவுக்கு வந்ததே அவரை பார்த்து தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தளபதி படம் தான் அவர் முதல் முறையாக தியேட்டரில் போய் பார்த்த படமும், அதுவும் அப்போவே 200 ரூபா டிக்கெட் எடுத்து பார்த்துருக்கார். 1991 200 ரூபா அப்படின்னா இப்போலாம் அது 2000-3000 சமம் அப்படின்னு அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். தளபதி படம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவரோட அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த ட்ரெஸ் கோடு, அந்த கயிறு கட்டியிருப்பார்ல கழுத்தில், அது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் பண்ணிகிட்டே இருந்தாராம். ஒரு வருஷத்துக்கு தலைவர் மனதை விட்டு நீங்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் பிறகு தலைவரை முதல் முதலாக அவர் சந்தித்தது ரொம்பவே மெமரபிள் டேயான 12/12/12 தலைவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அவர் சந்தித்து பேசியிருக்காரு. அந்த அனுபவம் பற்றியும் பயங்கரமாக சிலாகிச்சு பேசியிருப்பார். அதாவது தலைவர் வந்ததையும் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாராம். அவருக்கு பேசுறதுக்கு வார்த்தைகளே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக தலைவரை பார்த்தோன்னா நமக்கும் அப்படி தான் இருக்கும். அதன் பிறகு நிறைய படங்களில் பார்த்தோன்னா சிவகார்த்திகேயன் வந்து தலைவரோட ரெஃபரன்ஸ் வச்சுருப்பார். தலைவரோட தீவிர ரசிகரான இவர் வந்து தலைவர் போலவே ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா ஃபீல்டில் இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கார். ஒரு மீடியாக்குள்ளே என்டர் ஆகிறது அப்படிங்கிறதே சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி மீடியாக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் அந்த மீடியாவில் தாக்கு பிடிச்சி அதன் பிறகு சினிமாவுக்கு வந்து சினிமாவில் தாக்கு பிடிக்கிறதுங்கிறது அதை விட கஷ்டமான காரியம். அதுவும் படிப்படியாக முன்னேறிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது அதை விட கஷ்டமான காரியம். கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் அவர்களை இந்த விஷயத்தில் நம்ம பாராட்டி தான் ஆகணும். சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தலைவரின் ரசிகர்களின் சப்போர்ட்டும் என்றைக்குமே இருந்துகிட்ருக்கு. ஏன்னா தலைவரோட ரசிகர் அப்படின்னு சினிமாவுக்கு என்ட்ரி ஆகிறவங்க யாராக இருந்தாலும் தலைவரோட ரசிகர்கள் வந்து அவங்களையும் நேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா. அதனால் கண்டிப்பாக தலைவரோட ரசிகர்களின் சப்போர்ட்டும் சிவகார்த்திகேயனுக்கு இந்த அளவுக்கு இருந்ததுனால அவர் வந்து இந்த உயரத்தை அடைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. சரி, இது எப்படியோ இன்று சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ மீண்டும் ஒரு முறை தலைவரின் ரசிகர்கள் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தலைவரோட ரசிகர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சோசியல் மீடியா பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். தலைவரோட தகவல்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும்.